ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவனா கார்னர். இன்றைக்கி பழைய அருந்து போன செருப்பை வந்து நம்ம புதுசாக எக்ஸ்சேஞ்சில் வெளியே கொடுத்ததை வாங்கணும்ல, நம்மளே அதை வீட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் புது செருப்பை. அது எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு வேஸ்டான கிளாத் எடுத்துக்கோங்க. இது என்னோடய லெகின் பேண்ட்டு. அதில் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண மிச்ச பிட்டு தான் இருந்துச்சு, அதுவே நம்மளுக்கு போதும். நீங்கள் எடுக்கிற மெட்டீரியல் வந்து கொஞ்சம் திக்கான மெட்டீரியலாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரெண்டு செருப்புக்கும் ரெண்டு துணி தேவைப்படும். ஸோ ரெண்டு துணி வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் அந்த செருப்புக்கு மேலே இருக்கிற வாரெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க, அது நம்மளுக்கு தேவைப்படாது. கீழே இருக்கிற அந்த பேஸ் மட்டும் போதும். இப்போ கீழே இருக்கிற அந்த பேஸ் மட்டும் எடுத்துகிட்டு க்ளூகன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கு ஃபெஃபிகால் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது வந்து காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது வந்து உடனே காஞ்சி போயிடும், அதனால க்ளூகன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்ச கிளாத்தை வந்து நல்லா போட்டு ப்ரெஸ் பண்ணி ஒட்டி விட்டுருங்க. சேம் டைம் சைட்லேயும் வேணும் கண்டிப்பாக. ஸோ சைட்லேயும் நீங்கள் கம் அப்ளை பண்ணி சைட்லேயும் ஒட்டிடுங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே போடுற செருப்பு தயார் பண்ணணும் அப்படின்னா அந்த செருப்பை சுற்றியுமே ஒரு நல்ல துணியில் நீங்கள் கவர் பண்ணிடலாம். நான் வந்து மேலே மட்டும்தான் கவர் பண்ணுறோம். ஸோ இப்போ ரெண்டு செருப்புக்கு மேலேயும் துணி ஒட்டியாச்சு. இப்போ வந்து பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம கால் வந்து உள்ளே போகிறதுக்கு நீங்கள் காலை வச்சே அளவு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு துணியை வச்சு அதை வந்து சைடில் மார்க் பண்ண, எந்த அளவு தெரியணுங்கிறதுக்காக குண்டூசியோ எதையோ ஒன்று வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் குண்டூசி இல்லாதனால ஜஸ்ட் ஊசியை வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ மார்க் பண்ண இடத்துல லைட்டாக எடுத்து விட்டுட்டு க்ளூகன் போட்டு அந்த இடத்துலையும் பேஸ்ட் பண்ணிடுங்க. ரெண்டு செருப்புலேயும் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது 5 நிமிஷத்தில் காஞ்சி போயிடும். அதுக்கப்புறமா அந்த ஊசியை வந்து எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரெண்டு செருப்பையும் இதே மாதிரி பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள். இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வேஸ்ட்டு கிளாத் வந்து கொஞ்சம் நல்ல மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் அதே மெட்டீரியலில் இன்னொரு சின்ன பிட்டு நாடா மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த செருப்புக்கு மேலே ஒட்டணும்ல, அந்த துணிக்கு மேலே இப்படி நடுவில் வச்சு சுற்றி விட்டுருங்க. அது வந்து ஒரு சின்ன பவு மாதிரி வரும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதையும் க்ளூகன் வச்சு ஒட்டிடுங்க பிரியாமல் இருக்கிறதுக்காக. இப்போவே ஆல்மோஸ்ட் வந்து செருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை இன்னும் டெக்கரேட்டிவாக உங்கள் இஷ்டம் நீங்கள் எப்படி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இதுக்கு மேலே ஒரு ரோஸ் மட்டும் வைக்கிறேன், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ரோஸ் வந்து நான் நிறைய வாங்கி வச்சுருப்பேன், ஏன்னா அது ரொம்ப கம்மி விலை, 3 ரூபா தான். பாப்பாவுக்கு நிறைய விஷயத்துக்கு ஹேர் கிளிப்பு, ஸ்லிப்பர், ட்ரெஸ்ஸில் ஒட்டுறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இப்போ சைடில் வந்து ஸ்லிப்பர் அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து கோல்டன் டேப்பு, லேஸு, எது வேணால் வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஓகே, இப்போ புது செருப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.